ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, சரி, ஏதாச்சும் டெக்னாலஜி ரிலேட்டடாக அப்டேட் வந்திருக்கா, எதுவும் புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி புது ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் எது வந்திருக்கான்னு சொல்லி ட்விட்டர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வர போகிறாங்க. ரெண்டு பிராண்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஐக்கோ, அவங்களோட 10 ப்ரோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இன்னொன்று ஷோமி தரப்புலேருந்து அந்த 200 வாட்ஸ், ஆல்ரெடி 120 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லைவில் இருக்குது. இப்போ 200 வாட்ஸ், 4500 mAh பேட்டரி இல்லை 5000 mAh பேட்டரி கொடுத்து 200 வாட்ஸ் சார்ஜரை கொடுத்து அந்த பேட்டரியை பார்த்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்து சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு சம்பவம் ஆனது நடந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஷோமியோட 11i ஹைப்பர் சார்ஜர், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த சார்ஜர் தான். 120 வாட்ஸ் சார்ஜர் தரும், ஆனால் 500 mAh பேட்டரி வந்து குறைச்சிக்குவோம். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 65 வாட்ஸ் சார்ஜர் கொடுப்போம், 5000 mAh பேட்டரி தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த மினிமமான சார்ஜிங் ஸ்பீடில் பேட்டரி பேக்கப் நிறையா இருக்குன்னு சொல்லி அந்த நார்மல் 11i வாங்கினாங்க. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் சார்ஜிங்கோட ரெண்டு பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரப்போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 67 வாட்ஸ் சார்ஜர் போதும், அதுக்கு மேலே வந்து தேவையும் படாது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாடலும் அவங்க புதுசு புதுசாக லான்ச் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வித்தியாசத்தை ஹைப்பாக க்ரியேட் பண்ணி அது மூலியமாக விற்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. இதுதான் 100% உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. இதனால் உங்களுக்கு வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது பரவாயில்லையே 10 நிமிஷத்தில் நம்ம ஃபோன் சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு தோணலாம். ஆனால் லாங் டேர்மாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பேட்டரி அவங்க என்ன தான் பார்த்தீங்கன்னா ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷன், ஓவர் ஹீட்டிங் ப்ரொடக்ஷன், பேட்டரியை ஸ்பிட் பண்ணி வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக அடிவாங்க தான் செய்யும். சொல்லி பாருங்கள், இப்போ 5000 mAh பேட்டரி 2500 mAh பேட்டரி 2500 mAh பேட்டரியாக ஸ்பிட் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஸ்பிட் பண்ணி வைக்கும்போது அந்த 2500 mAh பேட்டரியில் 100 வாட்ஸுக்கான ஸ்பீடில் ஏறும், இன்னொரு ஒரு 2500 mAh பேட்டரியில் 100 வாட்ஸுக்கான ஸ்பீடில் ஏறும். அப்படி ஏறும்போது கண்டிப்பாக அந்த ஸ்பிட் பண்ணி வச்சாலும் அதோடய திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நாளடைவில். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மணி நேரத்தில் நம்ம முன்னாடி ஒரு ஃபோன்லாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆக. அப்படி இருந்துமே நம்ம சார்ஜரோட சுவிட்சை அமத்த மறந்துடும், அது வந்து ஓவர் சார்ஜிங் ஆகி நமக்கு பயம் வந்துடும், சரி பேட்டரி போயிரும்ட்டு அப்படின்னு ஒரு 2 வருஷத்தில் போயிடும். இப்போ அவங்க வந்து ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷன் கொடுத்துறாங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சர்க்கியூட் வந்து பிளாக் பண்ணிடும், அந்த சார்ஜிங் ப்ரோட்லேருந்து போகிற சப்ளைவை பேட்டரி போகாமல் பார்த்திங்கன்னா தடுத்துரும். இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக 10 நிமிஷத்தில் அந்த பேட்டரியோட ஃபுல் கெப்பாசிட்டி ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டரி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக பேட்டரி லைஃப் அடி வாங்கும். மேக்ஸிமம் 1 இயர்லேயே நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க. ஃபோன் வாங்கின அன்றைக்கி இருந்த பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் 1 வருஷத்தில் இப்படி டம்மி ஆயிடுச்சுன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, 10 நிமிஷத்தில் போட்டோமா ஃபோன் ஃபுல்லாயிரும், திருப்பி ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணோமா திருப்பி 50% வந்துடும், திருப்பி ஒரு 5 நிமிஷம் சொருகணுமா திருப்பி 100 ஆயிரும். அப்படி இருக்கும் போது பிரச்சனையாக தெரியாது, பட் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச 64 வாட்ஸ் சார்ஜர், 65 வாட்ஸ், 67 வாட்ஸே போதும், 120 எனக்கு சொல்லப்போனால் அதிகம் தான். அவங்க ப்ரொமோ வீடியோ போடும்போது காமனே 20 நிமிஷத்துலேயே 120 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணால் சார்ஜ் ஆயிடும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சிம் கார்டெல்லாம் போட்டு ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி ரியல் டைமாக யூஸ் பண்ணும் போது அதுவும் 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வரது இந்த டெக்னாலஜி ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது அது அந்தளவுக்கு சரிபட்டு வருமா அப்படின்றது தான் ஒரு குவெஸ்டின் மார்க். என்ன ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன், எனக்கு 67 வாட்ஸ் சார்ஜரே போதும்னு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஐஃபோன் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜரே கொடுக்குறதில்ல, அப்படியே நம்ம சார்ஜர் வாங்கினாலும் அவங்க தரப்பில் இந்த சாம்சங் தரப்பாக இருக்கட்டும், சாம்சங் தரப்பில் மேக்ஸிமம் 25 வாட்ஸ் சார்ஜரே 2000 ரூபாய்க்கிட்ட வந்துடும், அதே மாதிரி ஆப்பிள் கிட்டேயும். ஸோ இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி மிட்ரேஞ்ச், அதாவது களத்தில் வந்து சின்ன பயலுக ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா ஷோமி ஐக்கோலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோனுக்கு 200 வாட்ஸ் சார்ஜர் தராங்க, இதை எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதை ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஒன்று நண்பா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.